90s kids in varam enkalyanam.in registration fees ₹ 375 மட்டுமே. குரு வாழ்க, குவலையம் வாழ்க, பயிர் வாழ்க, பல்லுயிர் வாழ்க வாழ்க. ஓம் காளி ஜெய காளி, ஜெய ஜெய காளி, ஓம் காளி ஜெய காளி, ஸ்ரீ தட்சிண காளி. எல்லாம் வல்ல என் அன்னை ஸ்ரீ தட்சிண காளி அனைவருக்கும் நலங்கள் உண்டாகட்டும். இன்னைக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, கடந்த ஒரு 6 மாதங்களாய் நம்ம இந்தியா அல்லது தமிழ்நாடு எடுத்துக்கிட்டால், போன பிப்ரவரி மார்ச்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் உலகத்தில் சாதி மதம் இனம் மொழி வசதி படைச்சவன் வாழ்வு படைச்சவன் பிச்சைக்காரன் ஏழை நிறம் எதுவுமே பார்க்காத அனைவரையும் பாதிக்கிற ஒரே ஒரு விஷயம் கொரோனா. இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே. நீங்கள் என்ன இது சொல்கிறதுன்னா, அதில் இருக்கிற சில சின்ன விஷயங்களை உங்களுக்கு புரிய வைக்கிறேன். கொரோனான்றது ஒரு உயிர்கொல்லி நோய். அந்த உயிர் கொள்வது வந்து ஒரு 15 நாட்களில் நடந்துடுது. அந்த கிருமிக்கு 15 நாள் தான் வயதுன்னு அந்த கிருமியே சொல்லுது, அல்லது விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. இந்த 15 நாள் அந்த கிருமி நம்மளை தொடாது இருந்தாலும் நமக்கு அந்த நோய் வராது. அந்த 15 நாள் அந்த கிருமி இருக்க இடத்துக்கு நம்ம போகலனாலும் அந்த கிருமி செத்துடும். இதுதான் ஒரு ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட், அந்த நோய்க்கும் மனிதனுக்கும் உள்ள ஒரு விஷயம். இந்த 15 நாள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, எத்தனையோ கவர்மெண்ட் எத்தனையோ 15 நாள் வந்து தடைகள் போட்டு பார்த்தாங்க. வீட்டிலேருந்து வெறி வராதிங்க, கொஞ்சம் தெரு வரைக்கும் வாங்க, கொஞ்சம் கடை வரைக்கும் வாங்க, கொஞ்சம் ஹோட்டல் வரைக்கும் வாங்க, பஸ்ஸில் ஏறாதீங்க, காரில் ஒருத்தர் போங்க, ஆட்டோவில் ஒருத்தர் போங்க, இப்படி பல விதமான முயற்சிகள் நடந்தது. அரசாங்கம் மக்களுக்காக செய்த விஷயங்கள் இது. ஆனால் மக்கள் அரசாங்கத்துக்கு செய்ய தேவையில்லை, தனக்கும் தன் குடும்பத்துக்கும் செய்ய வேண்டிய கடமையை செய்யலை. அந்த நோய் என்ன சொல்லுதுன்னா, வாயையும் மூக்கையும் காத்துப்படாத, மற்ற காற்றுகள் நம்ம படாத வச்சுக்க, கையை சுத்தமாக வச்சுக்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் டிஸ்டன்ஸை மெயின் பண்ணிக்கோன்றது தான். அப்படி மெயின்டைன் பண்ண முடியல அப்படின்றது தான் உண்மை. அரசாங்கம் வந்து நமக்கு பல வகையில் அதை முயற்சி பண்ணி பொருளாதாரம் அதுன்னு ஏதோ அவங்களுக்கு சில கட்டமைப்புகள், அந்த கட்டமைப்புகளை உடைக்கிறதுக்காக நம்ம சட்டத்திட்டங்களை மாற்றிக்கிட்டு போயிட்டே இருக்கு. வாரத்துக்கு 15 நாளுக்கு ஒரு தடவை, 15 நாளுக்கு ஒரு தடவை ஒரு மாற்றங்கள் வந்து இன்னைக்கு ஏறக்குறைய எல்லா தடைகளையும் நீக்கியாச்சு. இதில் என்ன அர்த்தம்னா, உங்களுக்காக நான் சட்டத்திட்டத்தை போடுறேன், வேலி போடுறேன், அதில் கட்டுக்கோப்பில் நிறுந்தா பாருங்கன்னு பார்த்தாங்க. அந்த கட்டுக்கோப்புக்குள் மனிதர்கள் வரவில்லை, மக்களாகிய நாம் முன்வரவில்லை. இப்போ நாம் செஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, அரசாங்கம் தளர்த்திட்டதுனால நாம் அந்த சட்டங்களை தளர்த்திட்டோம்னா நிச்சயமாக நம்ம மனித இனம் கூண்டு கூண்டாக அழியக்கூடிய சூழ்நிலைகள் வரும். இது நான் ஒரு அறிஞனா சொல்ல, மேதையாக சொல்ல, உங்களில் ஒருவனாய் பத்திரிகை செய்தியும் தொலைக்காட்சி செய்தியும் கேட்டு தான் சொல்கிறேன். அந்த உணர்வு உங்களுக்கும் இருக்கும், எனக்கும் இருக்கணும். ஏன்னா நம்மெல்லாம் ஒரே இடத்துல ஒரே நிலத்தில் ஒரே விஷயத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம். இந்த கூட்டங்கள் எங்கே சேருதுன்னு பாருங்களேன். அரிசி கடையில் கூட்டம் நம்ம இன்னும் படிக்கலை. அப்படி அரிசி கடையில் 10 பேர் 20 பேர் ஓரளவுக்கு டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணி வாங்கிட்டு போகிறாங்க. பலசரக்கு கடை, காய்கறி கடைகள் மேகிச்சும் அவங்கவுங்க தெருவுக்கு வருது, அவங்கவுங்க வீட்டாண்டு நின்று வாங்குறது நம்ம பழைய காலம் மாதிரி வந்துடுச்சு. இன்னைக்கு தெருவில் காயம்மா காய் மோரம்மா மோரன் விற்கிற அளவுக்கு இன்றைக்கி பழகிட்டோம், அது நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ இந்த கூட்டங்கள் எங்கே இருக்குது? ஆரம்பத்தில் டீ கடைன்னு வந்துச்சு. சின்ன விஷயத்தில் தெருவுக்கு ஒரு டீ கடை இருக்கும், சாராய கடை. தாண்டி போனால் இன்றைக்கி சென்னையில் இருக்கிறதால நம்ம பார்வைக்கு வர்றது ஒரு மீன் மார்க்கெட், கறிக்கடைகள். இங்கே என்ன விஷயம்னா, உபதேசம் சொல்லக்கூடிய நிகழ்ச்சியில் தயவுசெய்து நண்பர்களே, உறவினர்களே, பொதுமக்கள் எல்லாருமே நீங்கள் கேட்க வேண்டிய விஷயம் என்னென்னா, சூழ்நிலையை புரிஞ்சுக்கங்க. நமக்கு வீட்டுக்குள்ளே ஒரு பாம்பு நுழைஞ்சால் நாம் என்ன பண்ணுவோம்? பதட்டமாக இருப்போம். அந்த பாம்பை வெளியேற்றத்துக்கு என்ன பண்ணணுமோ அத்தனை முயற்சியும் பண்ணுவோம். அதே நிலை தான் கொடிய விஷமான இந்த கொரோனாவும். நாம் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, சாராயம் குடிக்காத, சாராய கடைக்கு போகணும் சொல்கிற அளவுக்கு நாம் மேதை கிடையாது. கறி சாப்பிடாதப்பா, மார்க்கெட்டுக்கு போகாதுன்னு சொல்கிறதுக்கு முழுமையான ஒரு ஆன்மீகவாதியாக அதில் சைவம் அசைவம் பேசுகிற ஆளும் கிடையாது. நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, சாராயம் குடிக்கிற ஆனால் குடிக்காத 15 நாள் இருக்கலாம். இன்னும் சொல்லப்போனால் ஆன்மீகமாக சொன்னால், சில விரதங்கள் இருந்து ஐயப்பன் கோயில், பெருமாள் கோயில், முருகன் இப்படி விரதங்கள் இருக்கிறோம் நாம. அப்படி விரதங்கள் இருக்கிற காலத்தில் ஒரு மண்டல் 48 நாள் அந்த மாமிசம் கறி இதெல்லாம் தொடாது இருக்கிறோம்.
ஏன்னா இந்த நான் சொல்ற ஆன்மீக வர்க்கத்திலே லட்சக்கணக்கான பேர் அந்த மாமிசமும் மதுவையும் பயன்படுத்துறவங்க தான். ஆனா அந்த விரத காலத்துல ரொம்ப உறுதியா இருக்கிறாங்க. அப்போ ஒரு இறைவன் மேல இருக்கிற நம்பிக்கையும் நம்ம வேண்டுதல் மேல இருக்கிற நம்பிக்கையும் நம்முடைய உயிருக்கும் தன் குடும்பத்தாருடைய உயிர் உயிருக்கும் பக்கத்து பக்கத்தார் இருக்கிற உயிர்களுக்கும் நாம என்ன விலை கொடுக்கிறோம்? இப்ப நண்பர் சொன்னார், இல்ல சார் மது வந்து ஒரு ஆன்டிபயோட்டிக் அப்படின்னு சொல்றாங்கன்னு. நல்லது, அது ஆன்டிபயோட்டிக் இருக்கட்டும், அதனால உனக்கு கொரோனா வராத நம்பிக்கை உனக்கு இருக்கட்டும், ஆனால் அதை வாங்கி வீட்டில் யூஸ் பண்ணு. அது வாங்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கிக்க. அங்கே போய் ஒரு 50 பேர் 100 பேர் சேரக்கூடிய இடத்துல அதில் ஒருத்தனுக்கு கொரோனா இல்லைன்றது நீ எப்படி நிர்ணயிக்க பண்ண முடியும்? அந்த வியாதி அவங்கள தொற்று இல்லைன்னு எப்படி நீ உறுதிப்படுத்த முடியும்? கூட்டங்களிலிருந்து தவிர்க்கணும். ரெண்டாவது, இந்த மாதிரி காலங்களில் உறவுகளாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், திருமணங்கள், மரண நிகழ்ச்சிகள் இந்த மாதிரி இருக்கிறத ஓரளவுக்கு தவிர்க்கலாம். அதாவது ஒற்று அந்த பிளட் ரிலேட்டிவ்ன்ற அளவுக்கு போய் சந்திக்கலாம், அவங்களுக்கும் டிஸ்டன்ஸ் வச்சுருக்காங்க. ஆனால் இதெல்லாம் பொருட்படுத்த மாட்டாங்க. ஒன்று அரசாங்கம் நமக்கு தடை விதித்தால், ஐயோ தடை விதிச்சிட்டாங்களே முதலே சொல்லியிருந்தா அதை சாதிச்சிருப்பேன் இதெல்லாம் சாதிச்சிருப்பேன் திடீர்னு சொல்லிட்டாங்களே. சரி, இப்போ திடீர்னு எல்லாமே சொல்லி சொல்லி எல்லாம் படிப்படி எல்லா இடத்தையும் போட்டாச்சு அரசாங்கம். இப்போ மக்களாக நாம் என்ன செய்யணும்? பொது இடங்களில் கூடாதீர்கள், ஒருவரவரை தொடாதீர்கள், அப்படி தொடுநிலையில் அந்த கைகளை அந்த கிருமி நாசக தெளிப்பு சுத்தப்படுத்திக்கங்க. மாஸ்க், இப்போ நான் மாஸ்க் போட்டிருக்கேன், ஆனால் கேமராவில் பேசுறதுக்காக என்னுடைய அறையில் நான் திறந்து வச்சுருக்கேன். இன்னொருத்தரோடு நான் பேசுகிறதா இருந்தால் நிச்சயமாக நான் கவசம் போட்டுருந்தான் பேசுவேன். இந்த கட்டுப்பாடுகள் இருந்தால் ஒழிய, அதாவது முகக்கவசம், கை சுத்தம், ஒருவரை ஒருவர் நெருங்கி பழகாதிருத்த ஒரு முயற்சி, இந்த 3 விஷயங்களை செய்தால் ஒரு 15 நாட்கள் இந்த நாடோ இந்த ஊரோ இந்த உலகமோ அந்த 15 நாட்கள் தெளிவாக இருந்தாங்கன்னா நிச்சயமாக அந்த கொரோனா கிருமிக்கு மருந்து தேவையில்லை, அதுவே செத்துரும். அதனுடைய வாக்கு மூலமே அதுதான் விஞ்ஞானிகள் சொல்லக்கூடாதுன்னா அந்த கிருமிக்கு 15 நாள், அந்த 15 நாள் இடைவெளியை நாம ஏன் உருவாக்கக்கூடாது? எத்தனை விரதங்கள் நாம் படுத்துக்கிட்ட ஒரு 10 நாள் போயிருக்கிறோம்ல. இன்னும் தெளிவாக சொல்கிறேன், என்னுடைய மரணத்துக்கு கட்டிய மனைவியும் கணவனும் பிள்ளைகளோ உறவினர்களுக்கு அருகில் வராத சூழ்நிலை வராத வர வரக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு 15 அல்லது 30 நாளைக்கு விலகி இருங்கள். இதுதான் உங்களுடைய மருந்து. மற்றபடி விஞ்ஞானம் கடைபிடிக்கிட்டோம் மருந்து, அது நமக்கு வீட்டுக்கு வரட்டும், அதெல்லாம் நல்ல விஷயங்கள், வரவேற்போம். முதல்ல என்னுடைய மரணத்திற்கு என்னுடைய மனைவியோ அல்லது பெண்ணாக இருந்தால் கணவனோ அல்லது தான் பெற்ற பிள்ளைகளோ அருகில் வர முடியாத நிலை இன்றைக்கி இருக்குது. அந்த நிலையை தவிர்க்கணும்னா ஒவ்வொருத்தரும் அந்த இடைவெளியை கடைபிடிச்சிங்கன்னா நிச்சயமாக நாம் அந்த நோயிலிருந்து மீளலாம், அந்த கிருமியும் சாகடிக்கலாம். இது ஒவ்வொரு தனி மனிதனுடைய கடமை, அரசாங்கத்துடைய கடமை அல்ல. அரசாங்கம் நமக்கு 6 மாதங்களாய் பல சட்டத்திட்டங்களை போட்டு பார்த்தது, அதில் ஒரு 50% 50% வந்து உண்மையிலே வீட்டிலேருந்து வராது, அழகாக தன்னை காத்து கொண்டு இருக்கிறவங்க இருக்கிறாங்க. ஆனால் இது என்ன பண்ண போன்ற முரட்டத்தனமான முயற்சியில் வெளிவரவங்களால் தான் இந்த பாதிப்புகள். தயவுசெய்து அன்பர்களே, ஒவ்வொருத்தருக்கும் அந்த பொறுப்பு வேணும், ஒவ்வொருத்தரும் அந்த இடைவெளியை கடைபிடிங்க, மேக்ஸிமம் வெளியில் வராதிங்க. அப்படி வந்தால் ஒரு பேங்க்கில் போய் நிற்கிறோம், நான் கவுண்டரில் நிற்கிறேன்னு வச்சுங்க, என் பின்னால் ஒருத்தர் இருக்கார், ஒரு 3 அடி தள்ளி நிற்கணும், தப்பு கிடையாது. நான் நகர்ந்து ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் அவர் தான் வரப்போகிறார், அந்த டைம் இடைவெளிலாம் கிடையாது. ஆனால் ஒட்டிக்கிட்டு நிற்கிறதால எதுவும் நடக்காது, நீ முன்னே போய் வேலை காரியம் சாதிக்க முடியாது. ஏன்னா முன்னால் இருக்கிற ஒரு நபர் நகர்ந்தால்தான் நமக்கு அந்த வாய்ப்பை நமக்கு கிடைக்கும். அப்போ அது 3 அடியில் இருந்தாருன்னா பக்கத்தில் அவரை அணைச்சி இருந்தாருன்னா கால தாமதங்கள் இதில் நடக்கவே நடக்காது. காத்திருக்கிற நேரமும் ஒன்று தான், அந்த இடைவெளியை நீங்கள் கடைபிடிச்சிங்கன்னா நிச்சயமாக எல்லாரும் பிழைக்கலாம், எல்லாரும் சந்தோஷமாக இருக்கலாம், இந்த கொடிய நாளிலிருந்து நாம் தப்பிக்கலாம். ஒரு முறை யோசிங்க, இதில் ஏதாவது நல்ல விஷயங்கள் இருக்கிறதா இருந்தால் மறுபடியும் ரீவைண்ட் பண்ணி கேளுங்க, உங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு தெரிவிங்க இந்த நிகழ்ச்சியை. ஏன்னா எல்லாமே எல்லாருக்கும் தெரிஞ்சிருதில்லை, யாரோ ஒருத்தர் சொல்லும்போது நமக்கு புரியும். அந்த புரிதல் இதில் இருந்தால் இதை பயன்படுத்திக்கங்க. ஆசீர்வாதம். சுவாரஸ்யமான தகவலுக்கு ரோஜா தமிழ் டிவிய ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாங்க அப்லோட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரணும்னா மறக்காம பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க.